हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल लाइफ ऑफ हाउस वाइफ तमें। फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாம் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் இன்னைக்கு காலையிலேருந்து விலாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். காலையில் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் எலும்புனதுமே பால் அடுப்பில் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு எனக்கு டீ போட ஆரம்பிக்கேன். எப்பவும் போல் க்ரீன் டீ தான் என்னோடய ஸ்பெஷல். இப்போ கொஞ்சம் சமீப காலமாக க்ரீன் டீ தான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ இஞ்சி போட்டு க்ரீன் டீ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சைடு என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, காய்கறிகள்லாம் கட் பண்ணி சாம்பார் ஃபஸ்ட்லேயே அடுப்பில் வச்சுட்டேன். பருப்பை வச்சு காய்கறிகளும் உள்ளே போட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் டீ வந்து என்ன ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது தான் டெட்லி ப்ராண்டு தான். யூஸ்வலாக நான் பண்ணுற மாதிரி வெந்நீர் கொதிக்க வச்சுட்டு ஒரு துண்டு இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். மக்கில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டீ பேக்கை போட்டுட்டு தேன் சேர்த்துக்கிடுறேன். ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடுவேன். தண்ணி நல்லா மத மதன்னு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் மக்கில் ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுறேன். அதுக்கப்புறம் கொதிச்சிக்கிட்டு இருக்க அந்த தண்ணியை எடுத்து உள்ளே ஊற்றிட வேண்டியதான். நல்ல இஞ்சி சாறு இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். பொதுவாக க்ரீன் டீ குடிக்கிறது 200 ml தான் குடிக்கணும், அதுக்கு கூடுதல் குடிக்கக்கூடாது. இப்போ இது இந்த தண்ணி சூடு தண்ணியிலே ஒரு 5 minutes இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது ஒரு 2 minutes or 3 minutes கொஞ்சம், அதாவது நான் குடிக்கிற சூடு வரது வர இது அப்படியே ஓரமாக இருக்கும். இதுக்கிடையில் சாம்பாரை கொதிக்க வச்சிடலாம். ஸ்டீமெல்லாம் போயாச்சு, காய்கறி நல்லா வெந்திருக்கு, பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பு நார்மலாக வைக்கிறது தான். பருப்பை மட்டும் ஃபஸ்ட்டு 3 whistles வச்சு எடுத்திருக்கேன். திருப்பி தேவையான காய்கறிகளை போட்டு 2 whistles வச்சு எடுத்திருக்கேன். ரெண்டும் நல்லா சேர்ந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். காலையில் சாம்பார் வைக்கிறது நைட்டு தோசைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் சேர்த்து தான் வைப்பேன் எப்பவும் போல். அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாம்பார் வச்சுருக்கேன். அதேமாதிரி புளியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருப்பேன். ஏன்னா நம்ம நைட்டு வர வைக்கும், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சாம்பாருக்கு நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் நல்லெண்ணெய் வச்சு தான் தாளித்து ஊற்ற போகிறேன். அதே மாதிரி எந்த குழம்பு தாளிக்கதாக இருந்தாலும் அஞ்சறுபட்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஒரு பாக்ஸை எடுத்தால் போதும், நம்ம ஈஸியாக தாளிக்கிறதுக்கு எல்லா திங்ஸுகளும் அதில் இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கடுகு வத்தல் கருவேப்பிலை போட்டு நல்லா மணக்க மணக்க தாளித்து சாம்பாரோடு சேர்த்துறது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துறது. அவ்வளோதாங்க, மணக்க மணக்க சாம்பார் ரெடி. இடையிடையே இதில் அழுக்காகிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி எடுத்துருவேன். அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பாத்திரம் சேராது, மொத்தமாக அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாத்திரம் கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் அழுக்காக டைம் கிடைக்கிற 2 seconds ஒவ்வொரு பாத்திரமாவது கழுகி கழுகி எடுத்துருவேன். இது ஒரு பெஸ்ட் ஐடியா. ஹவுஸ் ஒய்ஃபான நம்மளுக்கு தான் தெரியும், அதனால் இது ஒரு குட்டி டிப்புனே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சாம்பார் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் வேணும். ஒன்றும் பூசணிக்காய் சேர்க்கலாம், வெள்ளரிக்காய் சேர்க்கலாம், நான் அன்னைக்கு ரெண்டுமே சேர்க்கலை. அதனால ஒரு சின்ன துண்டு சர்க்கரையை உள்ளே ஆட் பண்ணுறேன், வெள்ளம் அச்சு வெள்ளத்தை உள்ளே ஆட் பண்ணுறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த ஹோட்டல்ஸில் இருக்கிற சாம்பார் மாதிரி நல்லா மணக்க மணக்க இருக்கும். இப்போ அது ஸ்லோ ஃப்ளேம்லேருந்து கொதிக்கட்டும். இதுக்கிடையில் நல்லா சூடாக டீயை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போலவே வெளியில் போய் உட்காந்து டீ குடிக்க ஆரம்பிச்சாச்சு. காலையில் இப்படி உட்காந்து டீ குடிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். சுற்றி இருக்க பேர்ட்ஸை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க தொடர்ந்து எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம காலையிலேருந்து எலும்பி ஒன்று ஒன்றா கடகடன்னு செய்யும்போது நமக்குன்னு இப்படி ஒரு 5 minutes 10 minutes ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக எடுத்துக்கிடும் போது தொடர்ந்து நம்ம வேலை செய்யுது ரொம்ப டயர்டாக தெரியாமல் இருக்கும். சுறுசுறுப்பாக நம்ம வேலைகளை செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ சூடாக நல்லா டீயும் குடித்து முடித்தாச்சு, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸும் பண்ணியாச்சு. இப்போ தோசை மாவு வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். தோசை மாவு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அரைப்பேன், அந்த வாரம் ஃபுல்லும் சரியாக இருக்கும் அப்படி இருக்கும். இப்போ தோசை மாவு நல்லா கலக்கி வச்சாச்சு, களத்தில் எண்ணெயும் தடவியாச்சு, களம் நல்லா சூடாகட்டும். தோசை ஊட்டி எடுத்துடலாம். சுட சுட ஒவ்வொருத்தராக சாப்பிட சாப்பிட கடகடன்னு தோசை ஊற்றி எடுத்துருவேன். அதே மாதிரி மாவு அரைச்ச முதல் 2 நாள் இட்லி இட்லியாக செஞ்சுட்டு
அதுக்கப்புறம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா தோசையாக செஞ்சுக்குவோம். அப்போ புளிப்பு தோசைக்கு ஏற்ற புளிப்பு சரியாக இருக்கும், அதனால் அப்படி செஞ்சிட்ருக்கேன். பெரியவங்களுக்கு என்ன தான் நம்ம நைஸாக தோசை செஞ்சாலும் குட்டீஸ்க்கு நல்லா நெய் விட்டு மொறுமொறுன்னு தோசை செஞ்சு கொடுத்தா ஆளுக்கு மூணு தோசைனாலும் சாப்பிடுவாங்க. நல்ல மொறுமொறு தோசைக்கு சாம்பார் பெஸ்ட்டு காம்பினேஷனும் சொல்லுவாங்க. இப்போ நல்ல தோசை செஞ்சு எடுத்தாச்சு. ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக சுட சுட தான் சுட்டு எடுக்கிறது உண்டு. நல்ல சுட சுட தோசை, அருமையான சாம்பார், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். இப்போ சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, நல்ல தோசையும் சாம்பார் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ மதிய லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. அது என்னோடய ஓன் ஸ்டைல், நான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுறது இப்படி தான் வைப்பேன். ஆல்ரெடி போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க மட்டன் பிரியாணி எப்படி வைப்பீங்க, உங்கள் ஸ்டைலே எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ பிகினருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிந்த சின்ன சின்ன டிப்ஸ்களையும் வச்சு நான் எப்படி பிரியாணி பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிட்டுறேன். ஓகே, இப்போ நான் லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன், தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணினாலே கவனிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசியும் மட்டனும். ஃபஸ்ட்டு அரிசியை பார்த்துடலாம். அரிசி பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரியாணிக்கு லூஸ் அரிசி வாங்குங்க. அது வந்து கொஞ்சம் நின்னும் வேகும், டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். நம்ம பேக்கெட் அரிசியை நம்ம டக்குன்னு குழைய ஆரம்பிக்கும், உடையவும் ஆரம்பிக்கும். இது அப்படி இல்லை, நீள நீளமாகவே இருக்கும், ஈஸியாக உடையவும் செய்யாது குழையவும் செய்யாது, நின்று வேகும். ஹோல்சேலில் நம்ம ஹோல்சேல்ஸ் கடைகளில், அது பாய் கடை அண்ணாச்சி கடை சொல்லுவாங்கள, அப்படி கடைகளில் லூஸ் அரிசியாக வாங்கிக்கோங்க. இதுதான் பிரியாணிக்கு பெஸ்ட்டாகவும் தெரியும், எனக்கு தெரியும். இப்போ லூஸ் அரிசியில் நான் ஒரு கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு லாஸ்ட்டில் தான் தேவைப்படும். இப்போ இதுதான் அரிசி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன மீட்டில் நீங்கள் பிரியாணி வைக்க போகிறீங்களோ அது. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டனில் பிரியாணி வைக்க போகிறேன். இது மட்டன் பீஸ் முக்கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன். நல்ல சாஃப்ட் பீஸாக மட்டும் எடுத்து நல்ல ஓரளவுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணால் தான் நல்லா மீட்டுக்குள்ளெல்லாம் மசாலா இறங்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி முக்கால் கிலோ அளவு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டனில் பிரியாணி வைக்கிறதுனால மட்டன் வந்து நம்ம பிரியாணி கூட டைரெக்டாக போடும்போது அது சரியாக குக் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை தனியாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை குக்கரில் சேர்த்துருந்தேன். இப்போ நம்ம பிளெயின் மட்டனாக அவிச்சு எடுத்தோம்னா ஒரு ஃப்ளேவரே இல்லாத பீஸாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவு. நம்ம பிரியாணிக்கு தனியாக சேர்ப்போம், இது மட்டனுக்கு மட்டும்தான். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வத்தப்பொடி, அரை கிலோ மட்டனுக்கு ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி. நான் இப்போ முக்கால் கிலோ எடுத்துருக்கிறதுனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ மல்லிப்பொடி, அதே ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்தளவு இருந்தால் போதும் தண்ணி. இதுக்கு மேலே தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும், மட்டன் வேக வேக இதிலேருந்து தண்ணி ஊறும். அதனால் இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துடலாம். இது எல்லா ஆடு யங் மீட்டாக இருக்கிறதுனால நான் அஞ்சு விசில் வைக்கேன். மீட் கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பல்லாரி தக்காளி கட் பண்ணிக்கலாம். நாலு பல்லாரி, ரெண்டு தக்காளி, நாலு மீடியம் சைஸ் பல்லாரி, ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, இந்த ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். தக்காளி பல்லாரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கூடவே ரெண்டு பச்சை மிளகா, காமை மட்டும் கிள்ளி வச்சுருக்கேன், கீரை எதுவுமே போடலை. முழு மிளகாவை தான் உள்ள ஆட் பண்ண போகிறேன். இப்போ தாளிக்கக்கூடிய ஸ்பைசஸ்லாம் எடுத்துடலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக கடல் பாசி, ரெண்டு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கசகசா, ரெண்டு ஏலக்காய்,
இது கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சோம்பு, அவ்வளோதான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு. கூடவே தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக முந்திரி பழம், முந்திரி பருப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர், நல்ல கெட்டியான பேக்கெட் தயிர் தான், கெட்டியான தயிர் அரை கப் தயிர், இஞ்சி பூண்டு, இது நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் வேணும், நெய் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிராண்டில் உள்ள பிரியாணி மசாலா, இது நான் இன்றைக்கி ஆச்சி எடுத்திருக்கேன், இதை என்னோடய ஃபேவரேட், அதனால் ஆச்சி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி இலை, புதினா வேணும். இப்போ மல்லி இலை இல்லை, புதினா மட்டும் செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கிடையில் மட்டன் ரெடி ஆகிட்டான்னு பார்த்துடலாம். பாருங்கள் இவ்வளோ தண்ணி ஊற்றி இருக்குன்னு, நம்ம கால் டம்ளர் அளவு தான் தண்ணி ஊற்றணும், அதுலேயும் இவ்வளோ தண்ணி ஊறி இருக்கு. மட்டனும் ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்திருக்கு. நம்ம இது இது கூட சேர்க்கும்போது இன்னும் நல்லா வெந்துடும். பார்த்தாலே தெரியும் பீயுது, முக்கால் பாகம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இது இப்போ சூடு ஆறாத அளவுக்கு மூடியே வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய். நம்மளுக்கு ஃபைனலாக லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் சேர்ப்போம், அதனால் இப்போ கம்மியாக போதும், வளாரி வதங்குற அளவுக்கு போதும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்க ஸ்பைசஸை அதில் ஆட் பண்ணிடுறேன். லைட்டாக பொரிஞ்சதும் முந்திரி பழம், முந்திரி பருப்பு சேர்த்துருவேன். முந்திரி பருப்பு கலர் மாறினதும் வல்லாரியையும் மிளகாவையும் உள்ளே சேர்த்துருவேன். வல்லாரி நல்லா மடங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா ஈஸியாக மடங்குற அளவுக்கு வேகும், அதனால் மூடி வச்சுருக்கேன். இடையிடையே மூடியை திறந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெள்ளரி வதங்கிட்டு இருக்கிறதுக்கு இடையில் நம்ம அரிசிக்கு தண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு பவுல் நிறையா, அதாவது 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு 2 மடங்கு தண்ணி, 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி எடுத்து தனியாக கொதிக்க வச்சு வச்சிடலாம். ஊற வைக்காமல் நான் யூஸ் பண்ணுறதுனால 2 கப்பு தண்ணியாக எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒவ்வொன்றையும் வதக்க ஆரம்பித்ததுமே எதுவுமே குளிர்ந்த ரூம் டெம்பரேச்சரில் உள்ள எந்த இதுவுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணக்கூடாது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சூடில் இருக்கணும், நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக முடியும். அதனால் இப்போ நான் தண்ணியை தனியாக கொதிக்க வச்சுக்கிட்டே 2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டன் அவிச்சிருக்கோம்ல, அதில் எக்ஸஸாக இருக்க தண்ணியையும் கனெக்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக தண்ணி வைங்க. மொத்தத்தில் நம்ம 1 கப் அரிசிக்கு அந்த மட்டன் சூப்போடு சேர்த்து 2 கப் தண்ணியாக இருக்கணும். வல்லாரி நல்லா வதங்கி மடங்கியாச்சு. இந்த சமயத்தில் கட் பண்ணிட்டு இருக்க தக்காளியை உள்ளே சேர்த்துடுவேன். இப்போ தக்காளியும் நல்லா குழையிற அளவுக்கு வதங்கணும், வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பல்லாரி நல்லா வதங்கியாச்சு, நல்லா குழையிற அளவுக்கு வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதே இப்போ ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதோட பச்சை ஸ்மெல்லு போகணும், அந்த அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டாலும் சின்ன குழந்தைங்க சாப்பிட முடியாது, அது ரொம்ப நெடி அடித்தாலும் ஒரு மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் அளவாகவே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பச்சை ஸ்மெல்லு போனதுமே எடுத்து வச்சுருக்கிற தயிரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது கூடவே தேவைப்பட்டால் கலர் பொடி யூஸ் பண்ணலாம். ஒரு ஒரு பிஞ்சு எல்லோ கலர்னால் அதே ஒரு பிஞ்சு அளவுக்கு ரெட் கலர் ஆட் பண்ணோன்னா ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். அது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். கலர் பொடி ஆப்ஷனல் தான், ஆனால் வந்து நம்ம பிரியாணி பார்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாப்பிடணும்னு ஆசை கொடுக்கும். அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லிக்விட் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த தயிர் கூடவே இந்த கலர் பொடியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லு போக நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மட்டனில் இருக்க தண்ணியும் சேர்த்து தான் அளந்து தண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஒரு முக்கால் பாகம் வெந்திருக்கு, அதனால இப்போ சேர்த்துருக்கேன். மட்டன் ரொம்ப குழையிற அளவுக்கு வெந்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம ரைஸெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தம் போடுற ஸ்டேஜில் உள்ளே ஆட் பண்ணால் போதும். இப்போ ஆட் பண்ணியிருக்க மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடேறி நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சு வேக வச்சு நல்லா கொதி வந்துட்டு நல்லா சூடு ஏறியாச்சு. இப்போ நம்ம தனியாக கொதிக்க வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க கொதிக்க ஆட் பண்ணால் தான் இதுவும் டக்குன்னு கொதி வரும். அதே மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அளந்து ஊற்றுனீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்த மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்தளவு நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை கலனி பசைஞ்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தண்ணி இல்லாமல் அரிசியை வடிச்சிட்டு எடுத்து போடும்போது கையால் எடுத்து போடுங்க. பாத்திரத்தோடு அப்படியே சரிச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் உள்ள தண்ணி அதிகமாயிரும். அரிசியை ஆட் பண்ணதும் எல்லாம் ஒன்று சேர நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மூடி வச்சு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ்க்கு இடையில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுட்டு திருப்பி அதே மாதிரி மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி அரிசியும் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னுமே நம்ம தம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாம் கரெக்டாக ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கப்புறம் கிளறக்கூடாது. இதுக்கப்புறம் கிளறணுன்னா அரிசி உடையும். இப்போ நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு உரைப்பு எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லா ரைஸையும் ஈக்குவலாக அப்படி சமப்படுத்தி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தம் போடுறதுக்கு அதுக்கு மேலே டைரெக்டாக சப்பாத்தி கலம், அதாவது கொஞ்சம் வேஸ்டான கலம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சு விட்டுடலாம். இப்போ தீய ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ கீழேருந்தே சூடாக்கி மேலே வரட்டும். அதுக்கு உள்ள நம்ம மேலே நல்லா மல்லி இலையை தூவிடலாம். மல்லி இலை இல்லை, சாரி, புதினா மட்டும் வச்சுருக்கேன், அதை மட்டும் மேலே தூவிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நெய். இப்படி லாஸ்ட்டில் நெய் சேர்க்குறது நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். இப்போ பாத்திரத்தை மூடிடலாம். நம்ம இஞ்சி தட்டுற கல் இல்லை ஏதாவது ஒரு வெயிட்டான தண்ணி பாத்திரம் அப்படி ஏதாவது கொஞ்சம் வெயிட்டான திங்ஸை மேலே வச்சிடலாம். இது இப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். கலம் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் குறைச்சி மாற்றி வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா தம்மில் இருந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தேன். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு அதுலேருந்து ஒரு 15 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறகு தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் கிட்டத்தட்ட தம் வச்சதுலேருந்து அதுக்கப்புறமும் 15 நிமிஷம் விட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குது. நம்ம இப்போ கரண்டி வச்சு லைட்டாக பரட்டி விடணும். ரொம்ப மெதுவாக தான் பரட்டணும். ரொம்ப ஹார்ஷாக போட்டு கலர்னிங்க அப்படின்னா
அரிசி ரொம்ப உடைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பரட்டு பரட்டி விட்ட பிறகு பார்த்தோம்னாலே தெரியும் அரிசிலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அதுமாரி மட்டன் பீஸும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இதுக்கு அப்புறவு எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சூப்பரான பிரியாணி ரெடி. எப்போவுமே பிரியாணி எடுக்கும்போது ஒரு ஓரத்தில் இருந்தே எடுக்கணும், அப்போ ஈக்குவலாக வரும், பீஸஸும் எல்லாம் கலந்துருக்கும், ஈஸியாக சூடும் குறையாது, வேஸ்ட்டும் ஆகாது. சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு, அதுவும் தயிர் சம்பல் கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கண்டிப்பாக ஒரு தக்காளி ஜாம் இல்லை மாங்காய் ஜாம் வச்சு சாப்பிடும்போது பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தெரியும். நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லா டிப்புகளையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் என் கூட கமெண்ட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு பிடிச்ச பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டாலே கொஞ்சம் ஒரு குட்டி தூக்க போட்டால் தான் நல்லாயிருக்கும். தூங்கி முழிச்சு ஈவினிங் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெசிபி பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது என்னோடய ஃபேவரேட் மெத்தட், நான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா தோட்டத்துக்கு போயிருக்கும்போது நான் வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில் கேட்டிருந்தீங்க, இது எங்கே எடுத்தீங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றின டீட்டெயிலை இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. அன்னைக்கு நான் வியர் பண்ணியிருந்த இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸும் இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸும் காம்போவில் எடுத்தது. மீஸோவில் ஒரு பெஸ்ட் ஆஃபரில் 550 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஓகே, இப்போ இந்த ட்ரெஸ்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் ட்ரெஸ்ஸு, காட்டன் மெட்டீரியலில் நல்ல எம்ப்ராய்டரி போட்ட ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்டு இந்த வயலட் கலர் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நெக்கு பக்கத்தில் மட்டும் இதே மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, நல்ல டார்க் க்ரீன் கலரில் பிங்க் கலரில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிங்க் கலர் லெகினோ ஷால் போடலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸும், அதே மாதிரி நெக்கு பக்கத்தில் கொஞ்சம் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, அதே டார்க் க்ரீன் கலர், ஒயிட் கலர், பீச் கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. தோட்டத்திற்கு வீடியோவில் நான் வியர் பண்ணியிருந்தது இந்த ட்ரெஸ் தான், பீச் கலர் பேண்ட் ஷால் போட்டிருந்தேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. காட்டன் மெட்டீரியலுங்கிறதுனால வியர் பண்ண ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, மேட்சான பேண்ட் ஷால் போடும்போது இன்னும் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அயன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி கிளாத்தெல்லாம் நல்லா திக்காக சூப்பராக இருக்குது, நல்ல 3-4 ஹேண்டில் ரொம்பவே ஒரு நீட் லுக்காக இருக்குது. நெக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் நெக்கில் கொடுத்துருக்காங்க, அதேமாரி டப்போட லென்த்துன்னு பார்த்திங்கன்னா நல்லா முட்டுக்கு கீழே வர நல்லா லென்த்தியாகவே இருக்குது. அதேமாதிரி பின் பக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளெயினாகவே கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப வேர் பண்ணால் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸு, ரொம்ப நீட்டான ட்ரெஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ டீட்டெயிலும் கேட்டு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இது எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் மீசோவில் சர்ச் பாரில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வரும். இப்போ அது என்ன ஆஃபரில் இருக்குதோ அதோடய ரேட்டு அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அங்கேயும் போய் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே மாதிரி வேறு செட் ஆஃப் 2 ட்ரெஸ்ஸஸ் வச்சும் காம்போ இருக்குது. தனியாக எடுத்தோன்னா ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, ரெண்டும் சேர்த்து காம்போவில் எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரேட் ரெடியூஸ் ஆகுது, அதனால் இந்த காம்போவில் எடுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தோணுது. இப்போ ட்ரெஸ்ஸோட டீட்டெயில் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இதோட லிங்க்கு அதாவது இதோட கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த கோடை கொடுத்து நம்ம மீசோவில் சர்ச் பாரில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே வரும். இப்போ இருக்க ஆஃபர் என்னன்னு பார்த்துட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த நாள் எப்படி போச்சு, இன்றைக்கி ரெடி பண்ண ரெசிபி எல்லாமே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க, நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைஃப் ஆஃப் ஹோஸ் லைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இல்லை வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.